டைம் ஃப்ரம் ரியாலிட்டி. ஒரு பெரிய கவிஞர், ரொம்ப புகழ்பெற்ற கவிஞர், நல்லவர், ஒன்றும் இதெல்லாம் இல்லை. அவர் வந்து ஒரு பாட்டு எழுதுகிறார், ஒரு சுச்சுவேஷனுக்காக பாட்டு எழுதுறாரு, தயாரிப்பாளர்கிட்ட கொடுக்குறாரு, இசையமைப்பாளர்கிட்டையும் கொடுக்குறாரு. ரெண்டு பேர் மூஞ்சிலையும் அவ்வளோவா சிரிப்பு வரல, என்னமோ ஓகேவா இருக்குது, அவ்வளோதான், திருப்தி இல்லை. இப்போ தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறாரு, இந்த மாதிரி அறகுறையாலாம் இந்த பாட்டு வேணாம்ப்பா, நம்ம நினச்ச மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவியரசரை கூப்பிட்றாங்க. கவியரசரை கூப்பிட்டு இதே சுச்சுவேஷனை சொல்கிறாங்க, இந்தாங்க டியூனும் போட்டாச்சு, இந்த டியூனுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் கவியரசர் எழுதின அந்த அழகான பல்லவி என்னது, கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பாரில்லை கண்டு வெறுப்பாரில்லை, என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை அப்படின்னு நானும் ஒரு பெண் படத்தோட கதையே பல்லவியில் எழுதிட்டார். ஆர் சுதர்சனம் அவர்களின் பிரம்மாண்டமான இசையில், சுஷிலாமாவுடைய தேவ கானத்தில் ஒலிச்ச இந்த கண்ணா கருமை நிற கண்ணா தான் இன்னைக்கு நம்ம குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில் கேட்க போகிறோம். இடம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா, நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணான்னு எழுதியிருப்பார். என்னை கொண்டு போய் தப்பான இடத்துல போட்டுட்டு நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லி என்னை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க, இந்த இடத்துல என்னை போட்டுட்டு அதே கருப்பு கலரோட நீ வந்து இப்படி நிற்கிறியே அப்படிம்பாங்க. ஏவிஎம் அவர்கள் அந்த சிலைக்கு வைக்கிற அழகு, அந்த சிலையை வந்து சில்வர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து அந்த இயக்குனர் ஏசி திருலோசந்தர் அவர்கள், இந்த படத்துக்கு இயக்குனர், அந்த சில்வர் பெயிண்டெல்லாம் கூட ஒரு டைரக்டோரியல் டச் தான். சரணம், ரெண்டாவது சரணத்தில் ஒரு அழகான அந்த சந்தத்துக்கு எழுதிக்கிட்டே வர்றதுங்கிறது, அந்த சந்தத்தில் எந்த கடன் தீர்க்க என நீயும் படைத்தாய் கண்ணா அப்படின்னு தான் கவியரசர் முதல்ல எழுதினாராம். அப்போது அவருக்கு என்னமோ அது திருப்தியாகலை, அவனே சுதர்சன மாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காரு, இது ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கலாம் அந்த சந்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அந்த அழுத்தம் வரும்னு சொல்லிட்டு, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா, என்னை ஏண்டா படைச்ச அப்படிங்கிற அங்கலாய்ப்பு வரணும் இல்லையா, அந்த அழகுக்காக அந்த ஒரு சின்ன சந்த மாற்றத்தை சுதர்சன மாஸ்டர் அவர்கள் பண்ணாராம். இந்த பாட்டுடைய ஆர்கெஸ்ட்ரேஷனில் சுதர்சன மாஸ்டர் பண்ணியிருக்கிற மேஜிக் பியூட்டிஃபுல், ரெண்டு எமோஷன்ஸையும் கவர் பண்ணுவார். ரங்காராவ் சாருடைய அந்த டர்புலண்ட் மனசு, யோ மருமகளை திட்டுறோம் ஆனால் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு, அந்த ரெண்டு ஒரே அலைப்பாயிற மனசு, அந்த மனசை காட்டுறதுக்கு அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ளோ, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட் அது. அதே சமயம் விஜயகுமாரி அவர்கள் பாடும்போது கடவுள்கிட்ட இறஞ்சி, எனக்கு ஒரு எனக்கு இரக்கம் காட்டக்கூடாதா, நான் வந்து அவ்வளவு பாவப்பட்டவளா அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த தார்ஷனாய், அந்த கான்ட்ராஸ்ட்டை ரெண்டு சரணத்துலேயும் பாட்டு முழுக்கவும் அழகாக சுதர்சன மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருப்பார். என்ன டியூன், காதில் அப்படியே தேன் வந்து பாயும். தெய்வீகமாக சுஷிலம்மா பாடியிருப்பாங்க இந்த பாட்டை, எப்போ யார் எங்கே கேட்டாலும் கண்ணில் கண்ணீர் வரும். நம்ம அழுதாலும் அது அவங்களுக்கு பெரிய அவார்டு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்களுக்கு எது தெரியுமா பெரிய அவார்டு, சுஷிலாமோடைய ஒன் ஆஃப் த குருஸ் துவாரம் வெங்கட்ராம நாயுடுன்னு பேர், விஜயநகரம் மியூசிக் காலேஜ் நினைக்கிறேன், விஜயநகரம் மியூசிக் காலேஜில் ஒன் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸாக இருந்தவர். அவருக்கு வந்து இந்த கண்ணா கருமை நிற கண்ணா, எங்கே எப்போ கேட்டாலும் அவங்க கண்ணா அப்படின்னு எடுத்தாலே அவர் கண்ணிலேருந்து பொல 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 பலன்னு தண்ணி கொட்டுமா, அது சொல்லுவாங்க சுஷிலம்மா. எனக்கு இதை விட பெரிய அவார்டு என்ன வேணும், உன்னை காணாத கண்ணில்லையே, நான் அவங்க கேட்கும்பொழுது கிருஷ்ணர் மேலேந்து இறங்கி வந்துடுவார், ஒரு கவலையும் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவங்க குரலில் எல்லாம் இருக்கும், அங்கலாய்ப்பு, சோகம், பக்தி, அதே சமயத்தில் சாந்தம், இது எல்லாம் அந்த ஒரு குரலில் சுஷிலாமலம் மயக்கி அப்படி கட்டி தூக்கி போடுவாங்க. இன்றைக்கி இந்த பாட்டை நமக்கு பாட போகிறது QFRக்கு ஒரு புது ஸ்டார், தீப்தி சுரேஷ். தீப்தி எனக்கு புதுசு இல்லை, ஸ்ரீநிதியும் தீப்தியும் தான் ஒன்றா எனக்கு ராகமாளிக்கையில் பாட ஆரம்பித்தாங்க. இப்போ நான் சொன்னேன் அந்த இரக்கம், சோகம், சாந்தம், அதெல்லாம் இருக்கும், நேச்சுரலாக இருக்கும் அவங்க குரலில். அது போக பார்க்கறதுக்கும் அது ஒரு பாவக்குட்டி மாதிரி இருப்பா அவள் பார்க்குறதுக்கு, அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவள் பாடுறது கேட்கறதுக்கு. இந்த பாட்டுக்கு அங்கே கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் தான், ஆனால் அந்த மொத்த ஆர்கெஸ்ட்ரேஷனையும் ரவி தன்னுடைய கீபோர்ட்லேயே அடக்கிறாரு. அந்த ஸ்ட்ரிங்ஸ், தார்ஷனாய், கார்ட்ஸ், பேக்கிங் எல்லாமே அவரே ஃபஸ்ட் கிளாஸாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. குறையில்லாத ஒரு கண்ணன் வந்து ஒரு குறையும் வைக்காத ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி ரவி கையில் நமக்கு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது நம்ம வெங்கட் தான், காங்கோஸ் அண்ட் தபலா ரெண்டுமே வெங்கட் தான் வாசிக்கிறாரு. நேத்திக்கு வந்து அந்த வித்தியாசமான பல வீடியோ காட்டுற எடிட்டிங், இன்றைக்கி எமோஷ்னலாக எடிட் பண்ணணும், அந்த வேலையை சிவா பண்ணியிருக்காரு. அதனால் இன்றைக்கி நிச்சயமாக கேட்கலாம் கிரங்கலாம். Thank you.
மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. அப்ரஹாம் லிங்கன் வந்து நிறவெறியை பற்றி பெரிய ஒரு புரட்சிகரமாக எழுதின பல விஷயங்களை ரெண்டு வரி மூணு வரியில் கவியரசர் அடக்கிறார். அவ்வளவு பெரிய மேதை நம்மளுடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி இஸ் பீப்புள் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். எப்போவுமே நான் அந்த மயில்களை தள்ளி வச்சுட்டு போக 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 நான் வந்து ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் போவேன். சரி, நம்ம ப்ரோக்ராம்காக ஆசையாக காத்துட்ருக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய மிஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அந்த மாதிரி போகிறது தான் இந்த மிஷன் 300. ஸோ எப்பவும் போல் உங்கள் அன்பு, ஆதரவு அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நாளைக்கு பார்க்க மாட்டோம், ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு பிரம்மாண்டமான பாடலோட பார்க்க போகிறோம். பிரம்மாண்டமாக நான் பிரம்மாண்டமாக இதை பண்ண அதெல்லாம் இல்லை, பாட்டு ஒரிஜினலாக பிரம்மாண்டமான பாடல், சுஷிலாமாவுடைய பிரம்மாண்டமான பாடல், மெல்லிசை மன்னர்களுடைய பிரம்மாண்டமான ஒரு பாடல். நல்லா யோசிச்சு வைங்க, அந்த பாட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.